தீபா நிலையம் தொகுத்து வழங்கும் திருமறை தீபம் தீபம் காட்டும் வேதாகமத்தின் சத்தியங்களை வெளிச்சம் காட்டும் ஓர் ஒப்பற்று நிகழ்ச்சி எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் இப்பொழுது இயேசுவின் மலைப்பிரசங்கத்தை குறித்த ஒரு வேத ஆராய்ச்சியை ரெவரன் ஜே டி ஜெரோம் அவர்கள் நமக்கு விளக்க இருக்கிறார் அன்பு நேயர்களே திருமறை தீபம் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்று இந்த திருமறை தீபம் நிகழ்ச்சியிலே மத்தியு ஐந்தாவது அதிகாரத்தினுடைய பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் மத்திய ஐந்து பதினேழு மற்றும் பதினெட்டாவது திருவாசனங்கள் இப்படியாக வருகிறது நியாயப்பிரமாணத்தையானாலும் திர்கு தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே மிக முக்கியமான வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீங்கள் அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த நியாய பிரமாணத்தில் எல்லாம் நிறைவேறும் அளவுக்கும் அதிலே ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே இந்த வசனங்கள் எந்த பின்னணியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆதித்திருச்சபையிலே குறிப்பாக அந்தியோக்கியாவிலே காணப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களின் சபையிலே ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்பட்டது அதாவது யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் ஒன்றாம் நூற்றாண்டில் இப்படி போதித்து வந்தார்கள் அதாவது யாராக இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அவர்கள் யூதர்களாக மாறினால்தான் கிறிஸ்துவர்களை அங்கீகரிப்பார் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றினால் மட்டுமே கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்வார் அவர்களுக்குத்தான் மெய் கிறிஸ்தவர்களாக மாற முடியும் என்று சொல்லி யூத கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு அரும்பாடுபட்டு போதித்து வந்தார்கள் உண்மையிலேயே பவுல் அப்போஸ்தலனுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒன்றாம் நூற்றாண்டிலே மிகப்பெக மிகப்பெரிய பிரச்சனையாகவே காணப்பட்டது நீங்கள் நிருபங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் நான் குறிப்பிட்ட இந்த அந்தியோக்கிய திருச்சபையிலே யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றும் யூதர் அல்லாத பிற நிலையிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இரு சமூகத்தினர் காணப்பட்டார்களாம் அதிலே யூதர் அல்லாதவர்களாக இருந்து கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நபர்களை மற்றவர்கள் எப்படி பேசினார்களாம் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும் பிரமாணத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது கிறிஸ்து உங்கள் மீது திருப்திப்பட மாட்டார் இந்த தான் இந்த வசனங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி என்று சொன்னால் கிறிஸ்து முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணத்தை புறக்கணிக்கிறவர் என்று பரிசெயர்கள் விமர்சித்தார்கள் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவில்லை கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக எதிராக போதிக்கிறார் நடக்கிறார் என்றெல்லாம் ஆனால் ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு புது விளக்கத்தை கொடுத்தார் அதை தொடர்ந்துள்ள வசனங்களிலே நமக்கு பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து இந்த மத்திய ஐந்து ஆறு ஏழு ஆகிய இந்த அதிகாரங்களிலே பல இடங்களிலே சொல்லுவார் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது அதாவது நீங்கள் நியாயப்பிரமாணத்தை புரிந்து வைத்திருப்பது இப்படி ஆனால் நான் உங்களுக்கு சரியான விதத்திலே உங்களுக்கு அந்த வசனங்களை புரிய வைக்கப் போகிறேன் நியாயப்பிரமாணத்தை புரிய வைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் ஆகவே நியாயப்பிரமாணத்தை அழிப்பது அல்ல ஆண்டவருடைய நோக்கம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற மோசை சொன்ன நியாயப்பிரமாணங்களை முற்றிலும் இல்லாமல் ஆக்குவது அல்ல அந்த நியாயப்பிரமாணங்களை புரிந்து கொண்ட அந்த தவறான புரிந்து கொள்ளுதலிருந்து சனியான புரிந்து கொள்ளுதலுக்கு நேராக மக்களை வழிநடத்துவதுதான் ஆண்டவருடைய நோக்கம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் டு டு என்கின்ற அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒன்று உண்மையிலேயே பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களிலே சொல்லுவார் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உனக்கு முழுக்க முழுக்க நீதியாக வாழ முடியாது நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாக உனக்கு முழுமையான நீதியை உன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியாது மாறாக கிறிஸ்துவினுடைய உதிரத்தினால் கிறிஸ்துவினுடைய பலியினால் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் உனக்கு நீதியுள்ளவனாக மாற முடியும் ஆம் அன்பானவர்களே இங்கே தான் நியாயப் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர் என்கின்ற வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு பார்க்க முடியும் அதாவது நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் போதிக்கின்ற அந்த நீதியை பரிசுத்தத்தை உண்மையிலேயே எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள முடியும் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை கிறிஸ்துவனுடைய பலியை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை புரிந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றும்பொழுது நியாயப்பிரமாணம் போதிக்கின்ற பரிசுத்தத்தை நீதியையும் கொண்ட நபராக ஒருவருக்கு வாழ முடியும் ரோமருக்கு கடிதம் எழுதும் பொழுது அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்லுவார் மாம்ச கிரியைகள் அற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தம் ஆதாரமாக இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் யோவான் அழகாக சொல்லியிருப்பார் ஏசுகிறிஸ்தனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அதாவது நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கின்ற நீதியிலேயும் பரிசுத்திலேயும் அவரை வழிநடத்துகிறது என்று காலம் டிஜிஎஸ் சென்ற தினகரன் ஐயா அவர்கள் ஒரு கதை ஒன்றை சொல்லுவார் ஒரு நிகழ்வு ஒன்றை குறிப்பிடுவார் ஒரு கல்லூரி ஒன்றிலே மக்கள் அதாவது அங்கு படித்து கொண்டிருந்த மாணாக்கர் பல நேரங்களிலே சுகவீனமாக மாறினார்களாம் அதற்கு காரணம் என்னவென்று விசாரித்த பொழுது அந்த வளாகத்திலே நின்ற ஒரு வித மரத்திலிருந்து வருகின்ற ஒருவித வித வாயுவினால்தான் இவர்கள் நோயுறுவதாக கண்டுபிடிக்கப்பட்டதாம் ஆகவே அந்த மர வகைகளை எல்லாம் வெட்டிவிட வேண்டும் என்று தீர்மானித்து அவைகளை வெட்டிவிட்டார்களாம் இப்பொழுது ஓரளவுக்கு அந்த மாணாக்கர் அவ்வித பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் கொஞ்சம் காலம் தாண்டின பொழுது மீண்டுமாக மக்கள் மயங்கி விழ ஆரம்பித்தார்கள் நோயுற ஆரம்பித்தார்கள் இப்பொழுது விசாரித்தால் எந்த மர வகைகளை வெட்டி விட்டார்களோ அவைகள் இப்பொழுது முளை முளைவிட்டு வளர்ந்து அதிலிருந்து மீண்டும் அந்த குறிப்பிட்ட வாயு புறப்படுவதற்கு வெளிவருவதற்கு ஆரம்பமான ஒரு சூழ்நிலையிலேயே அது காணப்பட்டுதான் இப்பொழுது அந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு முடிவெடுத்தது மூட்டு பகுதியிலே வைத்து வெட்டி விடுவது அல்ல வேரோடு அதை பிடுங்கி எடுத்து விட வேண்டும் என்று அதை அந்த கல்லூரி நிர்வாகம் நிறைவேற்றின பொழுது இப்பொழுது அந்த மர வகையே அந்த வளாகத்திலே இல்லாமல் ஆகிவிட்டது இதை இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தோடு அவர் ஒப்பிடுவார் எப்படி வேறோடு ஒருவருடைய பாவம் ஒருவரை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தால் முடியாது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தால் தான் முடியும் இந்த ஒரு பின்னணத்திலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தவரல்ல நான் பிரமாணம் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தின் நீதியையும் எனது இரத்தத்தால் நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன் என்று ஆகவே அன்பானவர்களே நம்முடைய சுயநீதி நம்முடைய மனித முயற்சிகள் நம்முடைய மாம்ச முயற்சிகள் பரிசுத்தத்திற்கு நீதிக்கு நேராக நம்மை வழிநடத்தும் என்று நாம் நம்புவதை விட கிறிஸ்துவனுடைய இரத்தம் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அவருடைய பெருங்காயங்கள் அவருடைய காயத்தின் தழும்புகள் நம்மை குணமாக்கும் நம்மை நீதியுள்ளதாக மாற்றும் நம்மை நீதியிலே வழிநடத்தும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆகவே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக வாழ அப்படி முழுக்க முழுக்க பரிசுத்தம் உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் அப்படி துணை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் பரிசுத்த ஆவியானவரே அதற்கு கிருபை செய்வாராக பானில் பூவிலும் மேலான நாணதி பானவரிசுவின் நாம் பாலிலும் கோவிலும் மேலான மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள இன்போ அட் ஃபீபா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜிலோ அல்லது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளவும் நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நேயர்களே மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்